எதிர்கால இந்தியாவை கட்டமைப்பதில் மாணவிகளின் பங்கு இன்றியமையாதது. அவர்களுக்கு உரிய அங்கீகாரமும் பாதுகாப்பும் வழங்க வேண்டியது நமது கடமையாகும். அதற்கான முயற்சியை முழு வீச்சில் மேற்கொண்டு அதில் வெற்றியும் கண்டு வருகிறது தமிழ்நாடு காவல்துறை. பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் கூட சொல்ல முடியாத பிரச்சனைகளை மாணவிகள் அக்காவாக நினைத்து காவல்துறையின் மகளிர் காவலர்களிடம் தெரிவித்து தீர்வு காணும் வகையில் போலீஸ் அக்கா திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் போலீஸ் அக்கா திட்டம் தொடங்கப்பட்டு பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு இதுகுறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பள்ளி கல்லூரி ஒருங்கிணைப்பாளருக்கும் QR கோடு போஸ்டர் ஒட்டுவிலைகள் வழங்கப்பட்டு அதனை சம்பந்தப்பட்ட கல்லூரியில் மாணவிகளின் பார்வையில் எளிதாக தெரியும்படி ஒட்டி வைக்கப்படுகிறது. மேலும் அந்த QR கோடை மாணவிகள் தங்கள் அலைபேசி மூலம் ஸ்கேன் செய்யும் போது அந்தந்த பள்ளி கல்லூரிகளுக்கு நியமிக்கப்பட்ட பெண் காவலர் குறித்த விவரங்களை தெரிந்து கொண்டு தங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் பெண் காவலரிடம் அவற்றை எளிதாக கூற முடியும். மேலும் இந்த தகவல் ரகசியம் காக்கப்படும். மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும், பெண்களுக்கு பாலியல் ரீதியான பிரச்சனைகள், வேறு பிரச்சனைகள் குறித்தும், சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்தும் அவர்கள் எளிதாக உதவி கோரும் வகையில் 323 அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், 99 கல்லூரிகளுக்கும் பெண் காவல் அலுவலர்கள் மற்றும் மகளிர் காவலர்கள் நியமிக்கப்பட்டு போலீஸ் அக்கா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு அரணாக இத்திட்டம் அமைந்துள்ளது. ஓர் பெண் காவலருக்கு தலா 2 கல்வி நிறுவனங்களை கவனிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. புகார் வந்தால் கல்வி நிறுவனங்களுக்கு செல்லவும், புகார் இல்லாத நேரங்களில் 15 நாள்களுக்கு ஒருமுறை கல்வி நிறுவனங்களுக்கு செல்லவும் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரி மாணவிகள் எவ்வித தயக்கமும் இன்றி போலீஸ் அக்காக்களிடம் கலந்துரையாடலாம் என நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சா ராஜேஷ் கண்ணன் கூறுகிறார். இந்த போலீஸ் அக்காக்கள் மூலமா போலீஸ் அக்கா திட்டங்களில் இருக்க நம்ம பெண் காவல் அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்கள் வந்து போலீஸ் அக்காக்களை அவங்களோட கல்வி நிலையங்களுக்கே வந்து போய் ஒரு அக்கா மாதிரி அவங்கள்ட்ட வந்து ஒரு பர்சனல் பாண்டில் அவங்களோட வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணும்போது நிறையா விஷயங்களை வந்து அவங்களால சொல்ல முடியும். மொபைலில் சொல்ல முடியாததா, இல்லை இன்டர்நெட் மூலமாக சொல்ல முடியாததா, காவல் நிலையங்களுக்கு வந்து சொல்ல முடியாத விஷயங்களை கூட வந்து நேரடியாக அவங்களோட கல்வி நிலையத்துக்கே போய் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்கள்ட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக ஒரு அந்த அக்கா அக்காங்கிற அந்த ஸ்தானத்துலேருந்து கேட்குறப்போ வந்து அவங்க எல்லா விதமான பிரச்சனைகளையும் எங்கள்கிட்ட சொல்ல முடியும். அப்படி சொல்லும்போது அவங்களுக்கான தீர்வுகளை வந்து எங்களால் வந்து எளிதான முறையில் வந்து கொடுக்க முடியும். மாணவிகளின் கல்வி முன்னேற்றம் ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் வகையில் போலீஸ் அக்கா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது என நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சா உமா தெரிவிக்கின்றார். கட்டாயமாக அவங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் இருக்கும் பொழுது அவங்க உரிமையோடு தங்களுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும் அதை நம்ம படிப்படியாக சரிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்குது. கண்டிப்பாக இதை நல்ல முறையில் செயல்படுத்தி நம்மளுடைய மாவட்டத்தில் எந்த குழந்தையுடைய படிப்போ இல்லை அவங்களுடைய முன்னேற்றமோ தடைபடாமல் இருப்பதற்கு இந்த திட்டத்தை நல்ல முறையில் செயல்படுத்தும். தங்கள் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் நேரடியாக போலீஸ் அக்காக்கள் வருவது தங்களுக்கு பாதுகாப்பாக உள்ளது என மாணவிகள் கூறுகின்றனர். போலீஸ் அக்கா திட்டம் வந்து ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஒரு போலீஸ் வந்துட்டு ப்ராப்ளம்ஸை கேட்கும்போது வீக்லி வராங்கன்னா அவங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே மாறிடுவாங்க. ஸோ நானாக போய் ஒரு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட அவங்க எங்ககிட்ட வந்தாங்கன்னா எங்கள் குறைகளை சொல்கிறதுக்கு இன்னுமே ஈஸியாகவும் இருக்கும். எது நல்லது, எது கேட்டது, எப்படி சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்கீம் மூலயமா நம்மளுக்கு வந்துட்டு கைட் பண்ணுறதுக்கு வந்து போலீஸ் அக்காங்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் அடுத்த செகண்ட் வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால நம்ம வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும். மாணவிகளுக்கு நல்ல அக்காவாக, அவர்களை ஆற்றுப்படுத்தும் உறவினராக போலீஸ் அக்கா திட்டம் சிறப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் செயல்படுத்தப்படுகிறது. நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன்.